வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுடைய டே ஃபைவ்ல இந்தியாவுடைய பவுலிங் அபாரமாக இருந்தது. அடுத்தடுத்த விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க நியூசிலாந்து டீம். மொதல் செஷன்லேயே 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க இந்தியன் டீம். இந்த ஃபைனலுடைய டே 1 முழுக்க மழையால் பாதிக்கப்பட்டுச்சு. ஜூன் 19 தேதி தான் டாஸே போட்டாங்க. இந்தியன் டீம் மொதல் இன்னிங்ஸில் 217 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. நியூசிலாந்து சார்பாக ஜேமிசன் 22 ஓவர்கள் வீசி 31 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்ஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் தங்களுடைய மொதல் இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க நியூசிலாந்து டீம். 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 101 அடித்தாங்க. இப்படி இருக்க டே 4 மழையால் பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா டே 5 உடைய மேட்ச் 1 மணி நேரம் தாமதமாக ஆரம்பித்தாங்க. ஆனால் இதில் இந்தியன் பவுலர்ஸ் ரொம்ப சூப்பராக பந்து வீசினாங்க. இஷாந்த் சர்மாவுடைய பந்து ஒரு பக்கம் ஸ்விங் ஆச்சு, இன்னொரு பக்கம் ஷமி ஸ்விங் மற்றும் வேகம்னு ரெண்டுத்திலையுமே நியூசிலாந்து டீமை கலங்க வச்சாரு. பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் பெருசாக ஆகலை. இதில் டாப் ஹீரோ அப்படின்னு சொன்னால் ஷமின்னு தான் சொல்ல முடியும். லஞ்ச் வரைக்கும் அவர் வீசிய எல்லா ஓவர்ஸ்லையுமே அத்தனை வேகம் இருந்தது, லைன் அண்ட் லென்த்தில் இருந்தது. அவர் வீசிய மொத ஓவர்லேயே அந்த லென்த்தை பிடிச்சிட்டாரு. மொத ஓவரில் பந்துகள் அட்டகாசமாக ஸ்விங் ஆச்சு, அந்த லைன் அண்ட் லென்த்தை கெட்டியாக பிடிச்சிட்டாரு ஷமி. ராஸ் டெய்லர், பிஜே வாட்லிங், கொலிண்டி கிராண்ட்ஹோம், கெயில் ஜேமிசன்னு முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தார் ஷமி. 26 ஓவர்கள் வீசி 76 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்ஸ் எடுத்தார். இஷாந்த் சர்மா 3 விக்கெட்ஸ் எடுத்தார். அஸ்வின் 2 விக்கெட்ஸும், ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட் எடுத்தார். பும்ரா எந்த விக்கெட்டுமே எடுக்கல. இதில் டே 5ல ரொம்ப சூப்பராக நிதானமாக ஆடி நியூசிலாந்து டீமை காப்பாற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் தான். 177 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 49 ரன்கள் அடித்தார். இதில் 6 பவுண்டரி அடங்கும். அதுக்கப்புறமா டெய்லண்டரான சவுதியை இந்தியன் டீம் அடிக்க விட்டாங்க. அவர் ஒரு 30 ரன்கள் அடித்தார். அவரால் தான் ஒரு 210 மேலே ஸ்கோர் வந்துச்சு. கடைசியாக நியூசிலாந்து டீம் 249 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சவுத்தாம்ப்டன் பிச்சு பொறுத்த வரைக்கும் ஷமிக்கு ரொம்ப ராசியானதுன்னு சொல்லலாம். அதில் இதே சவுத்தாம்ப்டன் நடந்த மேட்ச்சில் தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஷமி ஹேட்ரிக் எடுத்தார். அதுவும் இதே நாளில் தான், அதாவது ஜூன் 22 தான் அவர் ஹேட்ரிக் எடுத்தார். இப்போ இதே ஜூன் 22 4 விக்கெட்ஸ் எடுத்து நியூசிலாண்டை கலங்கடிச்சிட்டாரு. இப்போ இந்தியா தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க. ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஓப்பனிங் இறங்கினாங்க. ரெண்டு பேருமே டிம் சவுதி பால் எல்பிடபிள்யூ ஆயிட்டாங்க. ரோஹித் சர்மா 30 ரன்களும், சுப்மன் கில் 8 ரன்களை ஓடிட்டாங்க. புஜாரா 12 ரன்களும், விராட் கோலி 8 ரன்களோட களத்தில் இருக்காங்க. 5வது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 2 விக்கெட் செழிப்புக்கு 64 ரன்கள் அடிச்சிருக்காங்க. டே 5ல இந்தியாவுடைய பவுலிங் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணலாம்.